ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் கமெண்ட்டில் அங்கங்க சில சிஸ்டர்ஸ் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா நாங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை இருக்கோம் எங்களுக்கு வந்து நாள் தள்ளி போயிருக்கு ஸோ பீரியட்ஸ்லேருந்து ஒரு நாலஞ்சு நாள் எங்களுக்கு தள்ளி போயிருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து ஒயிட் படலை அப்போ ப்ரெக்னன்ட் இல்லையா ஒயிட் பட்டாதான் கம்பல்சரி ப்ரெக்னென்ட்டா அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட் பார்க்க முடியுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் பீரியட்ஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓவலேஷன் அப்போ இந்த மாதிரி நாட்கள்லாம் அதிகமாக வந்து இருக்கும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் ப்ரெக்னென்சி அப்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் பட் ஆனால் இல்லை எங்களுக்கு வந்து நாலு மூணு நாள் தள்ளி போயிடுச்சு ஆனால் எனக்கு ஒயிட்டே படலை அப்போ நான் ப்ரெக்னென்ட் இல்லையா எனக்கு வேறு ரீசன்னால் தள்ளி போயிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது கம்பல்சரி நூறு சதவீதம் தான் கர்ப்பம் அப்படின்றது கிடையவே கிடையாது இப்போ பெண்கள் வந்து சரியாக தண்ணி குடிக்கலை இப்போ நம்ம வந்து சரியாகவே தண்ணி குடிக்காதவங்களாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க ஸோ இடையிலலாம் தண்ணி குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் உடம்பு வந்து ட்ரையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் செக்ரிட் ஆகிறது அவங்க உடம்புல வந்து இயற்கையாகவே அதோட தன்மை வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆனால் கூட அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் சரியாக இருக்காது அதாவது ட்ரை டீஹைட்ரேட் ஆன உடம்பு மாதிரி அவங்களுக்கு வந்து தண்ணி சத்து இல்லாமல் இருக்கும் அந்த உடம்பு ஸோ தண்ணி சரியாக குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுக்கு அவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஒயிட் டிஸ்சார்ஜ் சரியாக வராது ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தால் தான் ப்ரெக்னன்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது உங்கள் பீரியட்ஸ் டேலேருந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் உங்களுக்கு பீரியட் தள்ளி போயிருக்கு நான் ரெகுலராக எனக்கு முப்பது நாளில் நான் பீரியட் ஆயிடுவேன் இப்போ முப்பத்தஞ்சு நாளில் பீரியட் ஆயிருக்கேன் ஆனால் எனக்கு ஒயிட் வரலை அப்படின்னா பரவாயில்ல பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நாள் தள்ளி போகுது அப்படின்னா தாராளமாக ரெகுலர் பீரியட்னா பண்ணி பார்க்கலாம் இரகுலர் பீரியட் இருக்கவங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆவரேஜாக அந்த நாளில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ வெயிட் டிஸ்சார்ஜ் வந்து கம்பல்சரி கிடையாது அது வந்தால் தான் பிரெக்னன்ட் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது தாராளமாக நாள் தள்ளி போகுது அப்படின்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது பிரெக்னென்சி சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோட பேர் ஸ்ரீஜா அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி